வணக்கம் மாணவர்களே ஆசிரியர் இப்போது உங்களுக்கு கன அளவை எப்படி நாம் உறுதிப்படுத்துகிறோம் அதோடைய அளவை வந்து எப்படி உறுதிப்படுத்துறது அப்படின்னு சூத்திரத்தை பயன்படுத்தி செய்முறையை உங்களுக்கு கட்டப்போகிறேன் ஓகே அதுக்கு முன்னுக்கு கனசதுனம் இந்த கன அளவு வந்து நம்ம உங்களுடைய திறனில் வந்து இரண்டு வடிவங்களுக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல்ல ஆசிரியர் சொன்ன மாதிரி தான் இரண்டு வடிவங்கள் கடந்த பாடத்துலையும் ஆசிரியர் பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருங்க ஓகே முதல் வடிவம் வந்து பார்த்திங்களா ஒரு கனசதுரம் இது பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரே அளவு இருக்கும் கன அளவுனாலே இந்த மாதிரி காலியாக இருக்கும் பாருங்க இதோடைய கொள்ளளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் கன அளவு ஓகேங்களா இது உள்ளுக்கு நம்ம எவ்வளோ பொருள் வைக்கலாம் இதோடைய அளவு எவ்வளவு ஆ இப்போ இங்கே இருக்கு இல்லையா இது தான் கன அளவு ஓகே போன வாட்டி வந்து நம்ம சதுரம் பார்த்தோம் இல்லையா சதுரம் அப்படிங்கிறது இதோடைய மீட்பரப்பு இதை மட் இதோடைய அளவு இதோடைய பரப்பு மீட்பரப்போட அளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் பரப்பளவு ஓகே கொள்ளளவுன்னு வரும் பொழுது கன அளவுன்னு வரும் பொழுது அது உள்ளுக்கு அங்கே பாருங்கள் இந்த காளியாக இருக்கிற இந்த இடம் இதோடைய அளவு இது உள்ளே எவ்வளோ பொருள் வைக்கலாம் அல்லது இதோடைய இந்த காலி இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற அளவு வந்து அதோடைய கனம் எவ்வளவு அதோடைய அளவு கொள்ளளவு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கன அளவு ஓகே இந்த கன அளவு வந்து இதை சூத்திரத்தை பயன்படுத்தி ப நம்ம பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஒன்று வந்துட்டு இதே மாதிரி அளவிலான சின்ன சின்ன க்யூப்ஸை வச்சும் நம்ம சின்ன சின்ன ஒரு சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட அதோடைய அந்த அளவு கொண்ட அந்த சதுரம் இருக்கு இல்லையா சதுர கட்டைகளை கூட நம்ம அடுக்கலாம் ஒன்று ஒன்றா அடுக்கி அதோடைய அளவு எவ்வளவு வருது எவ்வளவு கொள்ளளவு எவ்வளோ எத்தனை சதுரங்கள் குட்டியாக உள்ள சதுரம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் மொதல் அந்த டீச்சர் காணொலியில் மொதல் காட்டும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்லைட்டில் உங்களுக்கு காட்டும் பொழுது அதில் இல்லையா உங்களோட பாடநூல்லையும் இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன க கட்டங்கள் வந்து இருக்கும் அந்த கட்டங்களோட அளவு கண்டுபிடிக்கிறதும் ஒரு வகை அளவு தான் அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சூத்திரத்தை பயன்படுத்தியும் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா சூத்திரம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எப்போவுமே வந்து பாருங்க இந்த பகுதி வந்து நீ நீளம் பெருக்க அகலம் பெருக்க உயரம் ஓகேங்களா இந்த பகுதி வந்து இதோடைய நீளம் ஓகே இங்கிட்டு வந்து அகலம் இது வந்து உயரம் ஓகேங்களா இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதோடைய சூத்திரத்தோட சூத்திரத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இதுதான் அந்த சூத்திரம் இந்த உங்களோட பாட நூல்லியும் சரி ஆசிரியர் வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு கன அளவை வந்து இப்போ உங்களுக்கு வரைஞ்சி கட்டணும் இதை வரைகிறது உங்களுக்கு தெரியணும் இப்போ பார்த்தீங்களா சிம்பிளாக வரைஞ்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கன சதுரத்தை ஒட்டுன மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதோடைய அளவை வந்து நீங்கள் உங்களோட நோட்டு புக்கில் அழகாக வரையலாம் ஓகேங்களா ஆ இரத்தால வரைஞ்சிடலாம் பிறகு இதுக்கான சதுரம்னால திச்சு இந்த மாதிரி கோடு போட்டுருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா பக்கமும் சமம்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு ஆசிரியர் சொன்னேன் இல்லையா பாருங்கள் இது வந்துட்டு இங்கிட்ட வந்து நம்ம நீளம் சொல்லுவோம் ஸோ இது வந்து நீளம் ஓகே இது வந்து நீளம் இது வந்து அகலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உயரம் ஓகே இப்போ இது எல்லா பக்கமும் ஐந்து சென்டிமீட்டர் தான் ஓகே இங்கேயும் வந்து ஏன்னா கோடு போட்டிருக்காங்களே ஸோ இங்கேயும் ஐந்து சென்டிமீட்டர் நம்ம அது ஏன்னா சதுரத்துக்கு கனசதுரம்னா எல்லா பக்கமும் ஒரே அளவு தான் கொண்டு அங்கே பாருங்கள் எல்லா பக்கத்துலேயும் ஒரே அளவு தான் கொண்டு ஓகேங்களா அப்போ இங்கேயும் ஐந்து சென்டிமீட்டர் தான் ஓகேங்களா இப்போ நம்ம மத நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் ஓகே இப்போ இதோட ஃபர்மியில் ஆ இதான் சுத்திரம் தான் சுத்திரம் சொல்லுவோம் டீச்சர் ஷார்ட் ஃபார்மாக எழுதிறேன்னு நீங்களாம் எழுதலாம் புக்கில் எழுதும்போது ஒவ்வொரு முறையும் இந்த ஃபார்மியூலாக மறக்காமல் எழுதுங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் நோட்டு புக்கில் பாடம் கொடுக்கும்பொழுது தேதி கிழமை சைட்டில் கோடு போடணும் உங்கள் கையெழுத்து அழகாக இருக்கணும் வடிவமாக எழுதணும் திகதி எழுதுறதை மறக்கக்கூடாது பிறகு உங்கள் எழுத்தை ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு எழுத்து எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க ஓகேங்களா எழுத்துக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கணும் அதை வந்து உறுதிப்படுத்திக்குங்க எழுத்து வடிவமாக இல்லாமல் நீங்கள் எழுதுகிற எண்கள் தெளிவாக இல்லைன்னா இப்போ உங்களுடைய கணக்கிடும் பொழுதும் சில நேரங்களில் தவறுகள் நடத்தலாம் ஓகேங்களா இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத இப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம் நீங்கள் வந்து அதை சுருக்கி எழுதிக்கொள்ளலாம் ஓகே நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் ஓகே இதோடைய நீளம் எவ்வளவு ஐந்து சென்டிமீட்டர் ஏன்னால் இது வந்து தன சதுரம்னால எல்லா பக்கமும் ஒரே அளவு தான் அப்போ ரொம்ப சுலபமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரே அளவை கொண்டு இருக்கிறதுனால நீளம் பெருக்கல் நீளம் ஐந்து சென்டிமீட்டர் அகலம் ஐந்து சென்டிமீட்டர் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் நம்ம ஐந்து பெருக்கல் ஐந்து எவ்வளோ இருபத்தைந்து சென்டிமீட்டர் இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்குவோம் இந்த சதுர சென்டிமீட்டர் கடந்த பாடத்தில் ராசிரி உங்களுக்கு வழக்கம் கொடுத்தோம் இல்லையா இது வந்து சதுரம் இரு எழுப்பரிமாண வடிவங்களை நம்ம அதோடைய பரப்பளவு கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக இந்த சதுர சென்டிமீட்டர் அந்த இரண்டு அங்கே போடுவோம் ஸோ இப்போ இதை இந்த மாதிரி நாங்கள் பகுதியாக செய்யும்போது கண்டிப்பாக இங்கே இரண்டு இருக்கணும் பிறகு ஐந்து மறுபடியும் இந்த இருபத்தைந்து எடுத்து ஐந்து கூட சில பேருக்கு வந்து ஐயோ டீச்சர் எப்படி நம்மளா பக்கத்துலேயே எழுதுங்க டீச்சர் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இல்லையா வடிவ பெருக்கள் தான் ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தைந்து இரண்டு பெருக்கல் ஐந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு பார்த்திங்கனாக்கா நூற்றி இருபத்தைந்து இப்போ நம்மளோட விடை வந்து நூற்று இருபத்தைந்து இப்போ நம்ம என்ன போடுவோம் அப்படின்னாக்கா சதுர சென்டிமீட்டர் வந்து பரப்பளவுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம முப்பரிமான வடிவத்தை பயன்படுத்துகிறதுனால கன அளவுன்னு சொல்லுவோம் ஓகே நூற்றி இருபத்தைந்து சென்டிமீட்டர் கன அளவு கன அளவுன்னு சொல்லும்பொழுது நம்ம இங்கே மூன்று போடுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மூன்று போட தகரு தவறிட்டாலும் உங்கள் விடை தவறு கண்டிப்பாக அது இருக்கணும் சரிங்களா சரியா இது வந்துட்டு கன அளவோட அதை கண்டுபிடிக்கிற முறை ஓகே